ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தான் நம்ம பிளாங்க் பேப்பர் விலாக்ஸ். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, செடி நட போகிறோம். என்ன செடினா, சும்மா டெக்கரேட்டிவ், அதுக்காக இருக்கிறது. அது முதல்ல நார்மலாக வாங்கின்னு வந்துட்டோம். பாருங்கள், இது தான் அது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதை நம்ம வீட்டுள்ள சும்மா வச்சுக்கிட்டு, இது ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால் இதில் மாற்ற போகிறோம். ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, அது ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, முதல்ல இந்த மாதிரி மட்டு எடுத்துட்டு, இது வீட்டில் இருக்க மட்டு, ஏன்னா அது சூட்டபிள் ஆகணும்ல, அது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு மட்டு எடுத்து வச்சிட்டிங்களா, அதை குட்டியாக கொஞ்சம் உடச்சி இதில் போட்டுருங்க. நார்மலாக இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நார்மலாக இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டாக உள்ளே போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உள்ளே போட்டு நெக்ஸ்ட்டு இந்த செடி இருக்குல்ல, அப்படி சுற்றி நீங்கள் சுற்றி ஹோல்ஸ் பண்ணினே இருந்தீங்கன்னு வச்சுக்கோ. இதோடு எடுத்து இது உள்ள இப்படி வைக்கணும். வச்சுட்டு இதோடு இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கொட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த வீட்டு மட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கிரைண்ட் பண்ணுற மாதிரி எடுத்து சர்வைவல் ஃபார் த ஃபிட்டஸ்ட், அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, அதுதான் இப்போ நடக்கும். செடி வீட்டு கண்டிஷனுக்கு அடாப்ட் ஆகிடும். இது என்ன தான் ஃபாரின் செடியாக இருந்தாலும் பாருங்கள், இது கல் கல்லாக இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துடுங்க. கொஞ்சம் அழகாக இருக்கும். நீங்கள் கிரைண்ட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு தான் அழகாக இருக்கும். பாருங்கள் ஹவு பியூட்டிஃபுல் திஸ் லுக்ஸ். இப்போது நம்ம என்ன பண்ணோன்னா, நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, சும்மா வாட்ரு மாதிரி லைட்டாக இதுக்கு போதும், ஏன்னா இது குட்டி பிளான் தான், தண்ணி இதுக்கு அவ்வளோவா தேவைப்படாது. சாயில் மட்டும் இன்னும் இருக்கும் பாருங்கள்.
ஆனால் சாஃப்டாக நம்ம இந்த மாதிரி சாஃப்ட்டுன்னு அதே மாதிரி தான் ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்ட் பண்ணி அதுக்கு எடுத்து இதை போட்டு கொஞ்சம் ஃபில் பண்ணுறேங்க. ஓரளவுக்கு ரொம்ப சொல்ல ஓரளவுக்கு சொல்கிறேன். அவள் தான் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். ஃப்ரம் பிளாங்க் பேப்பர்.